கடையில் பொட்டேட்டோ சிப்ஸ் பாக்கெட் வாங்கி அதை பிரிக்கும்போது பாதிக்கு மேலே இடம் காலியாக இருக்கிறத பார்த்து கோவப்பட்டிருப்போம். பொட்டேட்டோ சிப்ஸ் கம்பெனிக்காரன் காசு தடைச்சு நம்மளை ஏமாத்த பார்க்குறான்னு நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது, அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதுக்காக காற்று நிரப்புறாங்கன்னு பார்த்துடலாம். இன்ஃபேக்ட் சிப்ஸ் பாக்கெட்டில் நிரப்புறது வெறும் காற்று இல்லை, நைட்ரஜன் கேஸ். அது ஏன் நிரப்புறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரான்சிடிட்டா என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு உணவுப் பொருள் ஊசி போகிறது தான் நம்ம ரான்சிடிட்டின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு உணவுப் பொருளில் உள்ள கொழுப்பு அல்லது என்ன அதை சுற்றி உள்ள ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது ரிசல்ட்டாக அந்த உணவுப் பொருளோட வாசனையும் சுவையும் பாதிக்கப்படும். ஸோ நைட்ரஜன் கேஸை நம்ம ஃபில் பண்ணும்போது அது அதை சுற்றி உள்ள உணவுப் பொருளோட ரியாக்ட் ஆகாது, அது ஒரு ப்ரிசர்வேட்டிவாக வேலை செய்யும். இதனால் நம்மளுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம சுவாசியர் காற்றுல ஏற்கனவே 78% நைட்ரஜன் தான் இருக்குது. நைட்ரஜன் கேஸ் எதுக்காக அடைக்கிறான்னு பார்த்துட்டோம். சிப்ஸ் பாக்கெட்டில் வெத்து இடம் எதுக்காக இருக்குன்னு பார்த்துடலாம். இன்ஃபேக்ட் அந்த வெத்து இடத்த ஸ்லாக் ஃபில்னு சொல்கிறாங்க. அது எதுக்காகனா சிப்ஸ் பாக்கெட் தயாரித்த பிறகு அது டிரான்ஸ்போர்ட் ஆகும், எக்ஸ்போர்ட் ஆகும், டெலிவர் ஆகும், அப்போ வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ஆட்களால் கையாளப்படும். அப்போ அதுக்கு மேலே அதிகமான தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சிப்ஸ் பாக்கெட்டில் வெத்து இடம் இல்லைனா நம்ம அந்த பாக்கெட் வாங்கும்போது சிப்ஸ் நொறுங்கி தான் இருக்கும். அதனால தான் சிப்ஸ் பாக்கெட்டில் கொஞ்சம் இடம் காலியாக இருக்குது. ஸோ அடுத்த தடவை சிப்ஸ் பாக்கெட் வாங்கும்போது நைட்ரஜன் கேஸ் ஃபில்லாக இருக்கிறனாலையோ பாதி இடம் காலியாக இருக்கிறனாலையோ வருத்தப்படாதீங்க. ஏன்னா அதனால தான் நம்ம சாப்பிட்ற சிப்ஸ் கிறிஸ்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவல் வாரம் வாரம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏழை வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.